டிஎன்இஏ டிஎன்இஏ 2020 எப்படி வந்து காலேஜ் ஜாயினிங் ஆர்டரை வந்து டவுன்லோட் பண்ணுறது பார்க்கலாம். ஸோ இது பார்த்திங்கன்னா டென்டேட்டிவ் அலாட்மெண்ட் ஆர்டர்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த ஆர்டரை பார்த்தீங்கன்னா உங்களோட பார்த்திங்கன்னா ஃபைனல் டென்டேட்டிவ் அலாட்மெண்ட் ஆர்டர் முடிஞ்சு அடுத்த நாள் பார்த்தீங்கன்னா இந்த ஆர்டரை பார்த்தீங்கன்னா நீங்கள் டிஎன்இஏ ஆன்லைன் காலேஜ் அந்த வெப்சைட்டில் போய் டவுன்லோட் பண்ணிக்க முடியும். ஸோ இந்த ஆர்டரை கொண்டு போய் நீங்கள் எந்த காலேஜ் வந்து அலாட் ஆகிருக்கோ அந்த காலேஜ் கொடுத்து நீங்கள் வந்து ஜாயின் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா அந்த ஆர்டரை வந்து எப்படி வந்து டிஎன்இஏ ஆன்லைன் காலேஜ் போய் டவுன்லோட் பண்ணுறது பார்க்கலாம். நீங்கள் டிஎன்இ ஆன்லைன் டாலஜி ஸோ அந்த வெப்சைட் போங்க. ஸோ அந்த வெப்சைட் போனீங்கன்னா உங்களுக்கு பார்த்தீங்கன்னா லாகின் பேஸ் கேட்கும். அந்த லாகின் பேஸில் உங்களோட யூஸ் ஐடி பாஸ்வேர்டு கொடுத்து லாகின் பண்ணுங்கள். ஸோ லாகின் பண்ணிங்கன்னா எப்பயும் போல் உங்களோட நேமு கம்யூனிட்டி இது மாதிரி ஃபுல் டீட்டெயில் வரும். கீழே பார்த்தீங்கன்னா ஃபைனல் டென்டேட் ஆர்டர்னார் இருக்கும். ஸோ அதை கிளிக் பண்ணுங்கள். ஸோ அதை கிளிக் பண்ணிங்கன்னா டேரெக்டாக பார்த்தீங்கன்னா உங்களோட காலேஜ் ஜாயினிங் ஆர்டர் வந்து வந்துடும். ஸோ டவுன்லோட் டவுன் இருக்கும். ஸோ அந்த ஆர்டரை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு பார்த்தீங்கன்னா டவுன்லோட் ஆயிரும். இந்த ஆர்டரை கொண்டு போய் டேரெக்டாக போய் நீங்கள் போய் காலேஜ் போய் ஜாயிக்கலாம். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா உங்களோட நேமு எந்த காலேஜ் யூஸ் பண்ணிங்கன்னா அதோட நேமு அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா நீங்கள் 5000 கட்டியிருக்கீங்க பார்த்தீங்கன்னா அதுக்கான பில் சலான் வந்து அதில் வந்துருக்கும். ஸோ டேரெக்டாக அதை கோயில் கொடுத்தீங்கன்னா அந்த 5000 கழிச்சிட்டு மீதி பீஸ் காலேஜில் கட்டி நீங்கள் வந்து ஜாயின் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ டவுன்லோட் டவுன் கொடுங்க. டவுன்லோட் டவுன் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு பார்த்தீங்கன்னா பிடிஎஃபில் வந்து டவுன் ஆகும். ஸோ இந்த ஆர்டர் இதை வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து ப்ரிண்ட் அவுட் விட்டு நீங்கள் வந்து காலேஜ் எந்த காலேஜ் வந்து சூஸ் பண்ணிங்களோ அந்த காலேஜுக்கு கொண்டே கொடுத்து நீங்கள் வந்து ஜாயின் பண்ணிக்கலாம். கீழே வந்து ஸ்க்ரோல் பண்ணுவீங்கன்னா இன்னொரு காப்பி இருக்கும். ஸோ கீழே பார்த்தீங்கன்னா ஸ்க்ரோல் பண்ணி பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து 5000 வந்து அமௌண்ட் கட்டிட்டுருப்பீங்க டெபாசிட் அமௌண்ட்டு அதோட சலான் வந்து இருக்கும். ஸோ இந்த சலான் கொண்டு போய் கொண்டு காலேஜ் எந்த காலேஜ் சூஸ் பண்ணிங்களோ அந்த காலேஜ் வந்து கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு பார்த்தீங்கன்னா அந்த 5000 கழிச்சிட்டு மீதி பீஸ் வந்து கட்ட சொல்லுவாங்க. நீங்கள் கட்டி காலேஜில் போய் ஜாயின் பண்ணிக்கலாம். ஸோ இப்படித்தான் பார்த்தீங்கன்னா இந்த காலேஜ் ஜாயினிங் ஆர்டரை வந்து டவுன்லோட் பண்ண முடியும். ஸோ நீங்கள் பார்த்தீங்கன்னா டிஎன்இ ஆன்லைன் அந்த வெப்சைட்லேயே போய் டவுன்லோட் பண்ணிக்கலாம். இந்த வெப்சைட் லிங்க் பார்த்தீங்கன்னா கீழே வந்து டிஸ்கிரிப்ஷன் கொடுக்குறேன். அதை கிளிக் பண்ணி டேரெக்டாக போய் அந்த வெப்சைட் போய் டவுன்லோட் பண்ணுவீங்க. இந்த ஆர்டர் காப்பி பார்த்தீங்கன்னா ஒரு 3 பார்த்து ஒரு 3 ப்ரிண்ட் அவுட் போட்டு வச்சுங்க. ஸோ உங்களுக்கு பார்த்தீங்கன்னா பேங்க் லோன் வாங்கும்போது அது உங்களுக்கு கேட்பாங்க. ஸோ அது ரொம்ப முக்கியம். ஸோ 3 காப்பி வந்து ப்ரிண்ட் அவுட் எடுத்து வச்சுக்கோங்க. ஸோ நான் இப்போ தான் வந்து நான் இப்படி தான் வந்து நான் டவுன்லோட் பண்ண முடியும் காலேஜ் ஜாயினிங் ஆடுறேன். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.